ஹை ஃப்ரெண்ட், நம்ம சும்மா இருக்கீங்களா? நான் நல்ல சுகம், நீங்கள் எப்படி சுகம்ன்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். இப்போ தான் என்னோடய வீடியோ நீங்கள் முதல் முதல் பார்க்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், காலண்டர் பட்டனை ஜெருகில் வச்சுக்கோங்க. அப்போ நான் போகிற ஒரு வீடியோ நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும். வாங்க வீடியோ போகலாம் சரியா. இன்றைக்கு என்ன பிரச்சனையை பற்றி பார்க்க போகிறோன்னு சொன்னால், அதாவது வந்து மோட்டர் சைக்கிள் இருக்கும், மோட்டர் சைக்கிள் வச்சுருப்பீங்க. மோட்டர் சைக்கிள் வந்து பிடிஎம் சுவிட்சை போட்டு பார்த்தீங்கன்னா சார்ஜ் இறங்கி கிடங்க, அடுத்து ஸ்டார்ட் வராது, அடிக்கணும் 4-5 ஏறும், அது கோன் விளையாது, பல்பு விளையாது, சிக்னல் வேலை செய்யாது, பெட்ரி வந்து இறங்கிருக்குமான்னு சொன்னால், இப்படி பிரச்சனையில் வந்து நம்ம விடுபடுறோம் எப்படி, இந்த தீர்வுலேருந்து தீர்வு காண்றது எப்படின்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம் சரியா. அடுத்த வந்து இந்த காலகட்டத்தில் வந்து முதல் வந்தால் 3500-4000 ரூபா போன வெட்டி, இப்போ வந்து 8000-10000 ரூபா போகும் சரியா. எல்லாத்துக்கும் இப்போ வந்து விலைவாசி, நம்ம பெட்ரியே இல்லாமல் எப்படி பெட்ரி உருவாக்குறது கப்பாசிட்டரில் என்றதை பற்றியும் பார்க்க போகிறோம் சரியா. இந்த கப்பாசிட்டர் போட்டிங்கன்னு சொன்னால் கோன் வேலை செய்யும், பல்பு வேலை செய்யும், எல்லாம் வேலை செய்யும். போட்டர்ஸ் வந்து கூட வரும், 12 போட்டர்ஸையும் பவர் கூட வரும், அதுவும் ஒரு பெட்ரி தான் கப்பாசிட்டர்னு சொல்கிறேன் சரியா. அந்த கப்பாசிட்டரை வந்து எப்படி எடுக்கிறது, எங்கே வாங்கணுமென்ற ஒரு சிந்தனை இதே இல்லை உங்களுக்கு சரியா. பழைய டிவிகள், பழைய டேப்புகள், பழைய எல்இடி டிவிகள், எல்இடிகள் இப்படி சரியா வாங்க, அதுக்குலேருந்து எப்படி கப்பாசிட்டர் எடுக்கிறேன் பார்க்கலாம். இது என்னுடைய வந்து பழைய ஸ்டவ் சாமான் வந்து பல்புகள் குரடுகள் சாமான் எல்லாம் கிடக்கு, இதுக்குள்ளே வந்து கெப்பாசிட்டர் கேள்வி பார்ப்போம் சரியா. இது வந்து வெட்டு குரடு, இது தேவையில்லை நமக்கு. அடுத்தது வந்து எல்லாம் வந்து பல்பு எல்லாம் தேவையில்லை, கெப்பாசிட்டர் இதுதான் கிடந்து பார்ப்போம். கெப்பாசிட்டர் வந்து நான் டிவியில் வந்து உடச்சி போட்டேன். இந்த கெப்பாசிட்டர் வந்து 25 போட்டாச்சு. நீங்கள் வந்து கெப்பாசிட்டர் வந்து எத்தனை நேரம் போட்டுக்கொள்ளலாம் பிரச்சனை இல்லை. அடுத்து வந்து 25-35 கெப்பாசிட்டரில் வந்து அந்த போட்டாஸுக்குரிய கெப்பாசிட்டர் 2-3 நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா இருக்கும், பிரச்சனை இல்லை. அடுத்தது வந்து லைஃப் ஃபிட்டாக நம்மள என்ஜாய் பண்ணி போய்கொண்டே இருக்கலாம், பெட்ரி போடணும்ன்ற அவசியம் இல்லை. இது வந்து எந்த டீ போட்டு உண்டு, டீ போட்டு உடஞ்சேனா பேக்கில் போட்டு வச்சுனா அந்த போட்டு எடுத்து பார்ப்போம். இதில் கெப்பாசிட்டர் வந்து 25 போட்டர்ஸ் 35 போட்டர்ஸ் இருக்கிற கெப்பாசிட்டர் இருக்கான்னு பார்ப்போம். அந்த கெப்பாசிட்டர் நமக்கு தேவை. அடுத்தது வந்து இது ட்ரான்ஸ்ஃபார்மர் மேக்கப்பு விடாக்குன்னு அடுத்து என்ன இருக்கேன்னு பார்ப்போம். டிவி இது வந்து பேனாசோனிக் டிவி தான், போட்டு அதாவது நாங்கள் அதை உடஞ்சி வச்சுனா நமக்கு பின்னுக்கு தேவைப்படும்ன்றதுக்காக இன்றைக்கு ஒரு கெப்பாசிட்டர், அன்னாடி ஒரு கெப்பாசிட்டர், அன்னாடிக்கு ஒரு கெப்பாசிட்டர், அன்னாடி கெப்பாசிட்டர், நீங்கள் எத்தனை கெப்பாசிட்டர் நடங்க அந்த லைனை மட்டும் எது மைனஸ் எது ப்ளஸ் தான் அப்படின்னு சொல்கிறேன்னா அதை மட்டும் சரியாக கொடுக்கணும் சரியா. சரி, நம்ம இதிலிருந்து ஒரு 4-5 கெப்பாசிட்டரை காட்டி எடுப்போம் சரியா நீ. சரி, இன்னும் பள்ளியா இது வந்து கரப்பாரிக்கிற பக்கம் கரண்ட்டு, கரப்பாரிக்கிற பக்கம் கரண்ட்டு, வெள்ளையாரிக்கிற பக்கம் ஏற்று சரியா. மைனஸ் ப்ளஸ் எதன்ட்டு பார்த்து நீங்கள் வெட்டியில் கொடுத்தீங்கன்னா சரி சரியானே, கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வேலை செய்யும். மாறி கொடுத்தீங்கன்னு சொன்னால் என்ன செய்ய முடியும்னா புக ஆளும் அப்படி கொடுக்காம முதல் இப்படி நீங்கள் செய்யணும். செஞ்செடுத்த பிற்பாடு நீங்கள் வெட்டியில் முடிஞ்சிங்கன்னா சரி சரியானே. அடுத்தது வந்து வாங்க ஓப்பன் பண்ணு, இங்கே பாருங்க ஃபோன் பேலி செய்யலை, இந்த பல்பு கூட ஒழுங்காக தெரியுது இல்லை. இந்த கெப்பாசிட்டர் நான் போட்டதுக்கு அப்புறம் ரிஸ்டார்ட் பண்ணி காட்டுறது இப்படி எல்லாம் வேலையன்று பாருங்க, இங்கே இருக்கு செல்ஃபு கூட வேலை செய்யலை, செல்ஃபுலேருந்து ஸ்டார்ட் வர்றது கரண்ட் இல்லாமல் இந்த கெப்பாசிட்டரை வலிவிட்டு எப்படின்றதை பாருங்க, எப்படி வேலை செய்யுன்றது ஒன்றுமே வேலை இல்லை, ஏற்ற மாடுமா கிடக்கு. சரி வாங்க இதை போட்டி இது துறங்க, வெட்டி எங்களை பார்க்க வேண்டிய எங்களை பார்க்க துறங்க. திறந்து திறந்து போட்டு எது மைனஸ் எது ப்ளஸ்ன்னு பார்த்து சரியாக கொடுக்கணும். மாறி கொடுத்துட்றாங்க, நான் எப்படி நான் கொடுக்கணும் அதே மாதிரி நீங்கள் கொடுங்க. அடுத்து வந்து இப்போ இந்த வெட்டியை வந்து கட்டி எடுக்கணும்,
வெட்டியே வந்து கழட்டுறல, வெட்டிக்கிற வயரை வந்து கழட்டணும். அடுத்த வந்து இதில் வந்து ஏத்தொன்றுருக்கு கரண்டுருக்கு. இப்போ நான் நகலட்டுறது தான் வந்து கரண்ட்டு, சரியா? அதை கரண்ட்டு பக்கம் கரண்டாக கொடுக்கணும், நீங்கள் ஏற்று பக்கம் ஏற்றா கொடுக்கணும், சரியா? மைனஸ் எது பிளஸ் ரெண்டு பார்த்து நீங்கள் சரியாக கொடுக்கணும். தப்பாமல் இருக்கிறது கொடுத்துறாங்க. அடுத்த வந்து நான் என்ன சொல்லித்தர வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் உதவக்கூடிய வீடியோ. மோட்டர் வகையில் வச்சிருக்கிற எல்லாருக்கும், எனக்கு மட்டும் இல்லை. இதே மாதிரி டிராக்டருக்கு 75 ஆம்பியர் வெட்டி, 90 ஆம்பியர் வெட்டிருக்கு தனி, அதுக்கு எப்படி செய்கிறோன்றதை பற்றி நான் அடுத்த வீடியோ போடுறேன். நீங்கள் கெப்பாசிட்டி வெட்டி வெட்டி இல்லாமலே நம்ம கெப்பாசிட்டரை வச்சு எப்படி நம்ம சுலபமான வழியில் வந்து லைஃப் ஃபிட்டாக கொண்டு போகிறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு 50 ரூபா 60 ரூபா காசியாக போகுது ஒரு கெப்பாசிட்டர். 200 ரூபா 300 ரூபாய்க்குலாம் இருக்குமா அது? இப்போ ஒரு போட்டோஸை பொறுத்திருக்கு தானே. நான் என்ன பிடிச்சி காட்டுறதாம வந்து ஏற்று இதை கொண்டு டேரெக்டாக அந்த மோட்டரில் கொடுத்திப்பாங்க. ஏற்றுக்குரிய வயது அதான் ஏற்று. அடுத்தது வந்து மற்ற கரண்ட், சரியானே? மற்றது கரண்ட் இது ரெண்டு மோட்டர் சைக்கிள் வந்து ரெண்டு சுவத்தை வர இருக்கு. இப்போ அது பிரச்சனை இல்லை. எது ஏற்று எது இதுன்றதை பற்றி, மைனஸ் எது ஏற்றுன்றதை பற்றி சரியாக கொடுத்தா சரி, சரியாக நடக்கும், சரியான? அடுத்த வந்து என்ன பிரச்சனை இல்லைன்னா, நான் என்ன சே ஒட்டி அடிச்சு ஒட்டி எடுத்துருக்கேன் பவுத்தில். இதே மாதிரி நீங்கள் கெப்பாசிட்டரை வந்து ஒட்டி எடுக்கணும். இப்போ ஏன்னு சொன்னால், நான் கெப்பாசிட்டரில் வந்து 25 போட்டச்சு ஒட்டிக்கேன். அந்த டிவியில் உடைச்சாலவையும் இதிலேயே ஒட்டி போட்டிருக்கேன். கெப்பாசிட்டர் எல்லாம் வந்து 25 கெப்பாசிட்டர் தான் போட்டிக்கேன். 25 போட்டேஜுக்குரிய கெப்பாசிட்டர் போட்டிருக்கிறேன். நீங்கள் கெப்பாசிட்டர் வாங்கி இதே மாதிரி ஒட்டி எடுத்து எது மைனஸ் எது ப்ளஸ் என்று பார்த்து கொடுக்கணும். அடுத்த வந்து எது கரண்ட்டு எது ஏற்று என்றதை பார்த்து கொடுக்கணும். சரி, சில கலந்து எது மைனஸ் எது ப்ளஸ் என்று தெரியாது, அதனால் நான் திருப்பி சொல்கிறேன் தமிழில். எது ஏற்று எது கரண்ட்டு என்றதை பார்த்து சரியாக கொடுப்போம். நான் என்ன ஒட்டிக்கும் பாருங்கள், இந்த ஒட்டக்குள்ளே வந்து இந்த ரெண்டு கம்பியும் வந்து படக்கூடாது. அந்த கலைஞரில் இது ஷோர்ட் ஆகிடும், வேறு இடிக்கணும் இடிக்கணும் என்னென்னு சொன்னால் நீங்கள் இதை என்ன இப்போ என்ன செய்யறேன் சொன்னால், நான் என்ன முடிகிற மாதிரி, சரியா? நான் என்ன முடிகிற மாதிரி நீங்கள் தேவைப்படுத்தி. இப்போ நான் வந்து இதில் வந்து கரண்ட்டை முடிகிறேன், சரியா? கரண்ட்டுங்கிற பக்கம் நாங்களும் ஏற்றினோம்னு சொல்லியே கரண்ட்டு சரி, நான் என்ன கரண்டில் முடிகிறேன், சரியா? இது கரண்ட்டு முதல் வந்து கரண்டில் முடியுங்க, ரெண்டாவது வந்து ஏற்றில் முடியுங்க. அதாவது வந்து மைனஸ் ப்ளஸ் இது மாற விடக்கூடாது. மாற விட்டீங்கன்னு சொன்னால் ஒன்றும் வேலை செய்யாது, முழு அடிபட்டு போயிடும். இது வந்து ஏற்று இந்த வயர் ஏற்று வயர் சரியாக முடிஞ்சு போட்டு ஊற்றுவாங்க, சரியா? கொஞ்சம் நார்மலாக பெரிஞ்சா நீங்கள் ரைட் பைக்க தேவையில்லை, தெரியுங்க நம்மளுக்கு இப்போ அதை பிடிச்சி விட்டீங்கன்னு சொன்னால் சரி. டேப்பு நீங்கள் அதை செய்யக்கூட டேப் அடிச்சு போட்டு தான் செய்யணும். இந்த ஜோயிண்டில் அது வந்து பட்டு ஷோர்ட்டாக அமைண்டாக ஷோர்ட்டாக நான் வந்து தெரியலே. 10 நார்மல் வயர்கள் அது 10 அடுத்து வந்து இது போடுறதுக்கு காரணம் முக்கிய காரணம் சொன்னால், அவங்களோட பெட்டி வந்து சார்ஜ் இல்லாமல் கிடக்குன்னு சொன்னால் பக்கம் சார்ஜ் 100 வீதம் சுவர். நான் இந்த வீடியோ மேக் பண்ணேன் இதுக்காக வேண்டிய, நான் செட் பண்ணி போட்டு தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணிக்கேன். பட்டு நான் செட் பண்ண வேண்டாம், நான் தொட்டு காட்டுறேன் அது கரண்ட் இது ஏற்று. அப்போ அதுக்கு இதே மாதிரி நீங்கள் நான் இந்த பெட்டியை வந்து செட் பண்ணி இந்த அதாவது வந்து கெப்பாசிட்டரை வந்து செட் பண்ணி போட்டு தான் நான் இந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறக்கள் எண்ணக்கூடாது என்ன 3-2 இப்படி செட் பண்ணாவி அப்படின்னு இல்லை. நான் வந்து ஒரு மாதம் மட்டும் இல்லை கெப்பாசிட்டரை போட்டு நான் செட் பண்ணி போட்டு எந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்றதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் எடுத்து போட்டிக்கேன்.
சிலாக்கள் யோசிப்பீங்க, இதெல்லாம் சாத்தியமாகுமோ, சாத்தியமாக எல்லாம் இதிலேருந்து நீங்கள் லைஃப் ஃபிட்டாக ஃப்ரீ எனர்ஜின்ற மாதிரி நீங்கள் லைஃப்ட்டை வெட்டிட்டு வழியாக யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு கவலையும் இல்லை, எந்த ஒரு இதையும் இல்லை. சரியா? அடுத்த வந்து நீங்கள் செல்ஃப் அட்ஜாஞ்சு செல்ஃப் அட்ஜா ஒரு செகண்டில் ஸ்டார்ட் வரும். அடுத்து வெட்டியில் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே ஏற்படும். அடுத்து வந்து வெட்டி நீங்கள் கலட்டி எறிஞ்சு போட்டு நீங்கள் கெப்பாசிட்டரை போட்டு ஓடி தெரியலாம். கெப்பாசிட்டரை வெட்டியை கலட்டி எறிஞ்சு போட்டு நீங்கள் கெப்பாசிட்டரை போட்டு ஓட்டு ஓடி தெரியலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. சரியா? அடுத்தது வந்து நீ நமக்கு இந்த கவரை பூட்டுவோம். கவரை பூட்டி போட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். கவரை பூட்டி போட்டு ஸ்டார்ட் பண்ணி காட்டுற பாருங்கள் எப்படி ஃபோன் விளையுது, எப்படி சிக்னல் விளையுது. அடுத்து வந்து ஹெட்லைட்டை பாருங்கள். ஹெட்லைட்டை வந்துன்னா அந்த ஸ்டார்ட்லாம் வச்சுக்கிறோம், இப்படி பவர் அதிகமாகிறதோ காட்டுறோம் பாருங்கள். சரியா? இப்போ பாருங்கள் ஃபோன் விளையுது, சூழ்ச்சி வந்து லாரி செல்ஃபு விளையுது, சித்தமான மாய கிடையாது. பார்த்தீங்களா? இப்போ பாருங்கள் உதச்சி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு அடியில் வந்து ஸ்டார் பாபம் ஹெட்லைட்டை போட்டு பாருங்க. ஹெட்லைட் விளையாண்டு ஹெட்லைட் எப்படி விளையாடு, ஹெட்லைட்டை நம்ம போடலை, ஹெட்லைட்டை போட்டு காட்டும் பாருங்க. ஹெட்லைட் என்னென்னு சொன்னால் இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் பிறந்தக்கூடிய வீடியோ. இப்போ எப்போ இந்த கெப்பாசிட்டர் வந்து வெட்டிக்கு சரியானதுதான் கெப்பாசிட்டர். பெட்டி இல்லாமல் கெப்பாசிட்டரையும் நம்ம போட்டு விடலாம். பெட்டியை கலட்டி இறங்கி போட்டு கெப்பாசிட்டர் போட்டாலே அது பெட்டி. கெப்பாசிட்டர்ன்றது வந்து பெட்டி. அதை நம்ம வந்து கூடுதல வந்து அது வந்து யூஸ் பண்ணுறது வந்து டிவிகள் போட்டில் அதுக்கு தான் கண்ட்ரோல் படுத்தி கரண்ட்டை கூடுதலாக கொடுக்கும். ஹெட்லைட்டை பாருங்க, ஹெட்லைட்டை பாருங்கள் எப்படி பவர் அடிக்கின்ற பார்த்தீங்களா? ஹெட்லைட் எப்படி பவர் அடிக்கணும் ஒன்று வலுப்பு பார்ப்போம் பாருங்கள். சும்மா தான் ஸ்டால் அடிக்கும். இந்த ஸ்டால் அடிக்க கூட வந்து எப்படி மங்காமல் தான் வந்து நான் எல்லாருமே நீ நிறைய பேர் மூட்டையில் வச்சு ஓடிக்கணும். நெஞ்சின் ஸ்டாலில் அடிக்க முடியும்னா புக்கு புக்கு வந்து கரண்ட் போய் 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 வரும் கோயில் கரண்ட். சரியா? சிலது வந்து பெட்டில் சார்ஜ் அடிக்கிற பெட்டில் சார்ஜ் அடிக்கும் பழச்சிருக்கலாம். அதில் இருக்கிற கரண்ட் வந்து இதுவே தெரியும் ஆட்டோமேட்டிக்காக. அப்பாச்சிக்கெல்லாம் வந்து இப்போ இது பழைய அப்பாச்சி சில மூணுக்கு பண்ணி ஸ்டார்ட் பச்சு இன்ஜின் கொடுத்துருந்தா அந்த இன்ஜின் கொடுத்துருவேன். இதெல்லாம் அப்படியே இல்லையேன்னு சொன்னால் இது நான் கெப்பாசிட்டர் வந்து போட்டி கொடுத்தால ஒரு பிரச்சனை. அது அந்த கரண்டை வந்து மேல் மிச்சமாக கூடுதலாக கொடுக்கும். கரண்ட் இப்போ 12 போல்ட்டு சென்றால் கூட 12 போல்ட்டு பவருக்கு மேலே அதை கொடுக்கணும். கொடுக்குறதால அங்கே ஒன்று மேஞ்சே பயிர்கள் இங்கே வரேன் சிக்னல் வரும் எப்படி கிளியராக வேலை செய்யணும். முதல் போட்டேன் ஒன்று வேலையில் பாருங்கள் எப்படி கிளியராக வேலையாச்சு. தண்ணி மாதிரி வேலை கெட்லைட்டு டின்னு அப்போ இந்த அதுவுடைய கட்டம் கெப்பாசிட்டர் வந்து மூணு டிவி ஜப்பான் டிவியில் இருந்து பெனசோனிக் டிவியில் இருந்து நம்ம கெப்பாசிட்டர் உடச்செடுக்கணும். மட்டும் நேரு பக்கத்தில் கடலில் நான் போய் வாங்கி போகிறது அந்த அளவுக்கு எனக்கிட்ட வசதி இல்லை. காதி இப்படி தான் பழைய களை வச்சு தான் நான் இதை செஞ்சிருக்கிறேன். அதை வந்து இப்படி வேலை செய்யணும். நீங்களும் செய்யுங்க, நீங்களும் செய்ய. அடுத்த வந்து